வெல்கம் டு அனுஷ்ய சமையல் அறை. இன்னைக்கு நல்லி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் தான் பார்க்க போறோங்க. நல்லி குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நல்லி குழம்பு வந்து இந்த ஸ்டைல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ்ன்னு சொல்லி சொல்லலாங்க. இந்த கிரேவி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நல்லி வந்து மூணு காலுங்க. இது வந்து கடையிலேயே நமக்கு சுட்டு நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணால் போதுங்க. இதை வந்து நான் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஒரு லிட்டர் ஊற்றிக்கோங்க. நல்லா முழுகணும். முழுகி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொழம்பு மசாலா தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நீங்கள் சேர்த்துருங்க. இதை வந்து வேக வைக்கும்போதே சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நல்லியில் ஃபுல்லாக உப்பு காரம் நல்லா வந்து இறங்கியிருக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 10 விசில் இல்லைனா 15 விசில் வச்சாதாங்க வேகும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லி வேகிறதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 கிராம்பு, 1 ஏலக்காய், பட்டை சின்னதாக ஒரு 2 சேர்த்துக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்குங்க. இந்த பொருள் ஒவ்வொன்றா சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஏன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து சுத்தமாக போகணும். இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, அதுவும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிலே கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டும் வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துருங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகணுங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுருங்க போதும். 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சிடுங்க. நல்லா வந்து அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் வந்து 15 விசில் விட்டு ஆஃப் பண்ணேன். நீங்கள் மட்டன் கால் வந்து முதல் நாளே வாங்கிட்டு வந்துட்டு நைட்டே வந்து ஒரு 10-11 மணிக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. ஒரு 10 விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் வந்து காலையில் எழுந்து டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணலாம். அந்த சூட்லேயே இருக்கணுங்க. குக்கர் மட்டும் ஓப்பன் பண்ண வேண்டாம். நீங்கள் மறுநாள் காலையில் மசாலா என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா போதும். டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியை ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நல்லி இருக்கிற குக்கரில் வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். நாம் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டும் வந்து சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றியும் சேர்த்துருங்க. அதில் கொஞ்சம் மசாலா வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இட்லிக்கு செய்ய போகிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பரோட்டாக்கும் சாப்பிட்லாம். அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொதித்ததுக்கப்புறம் நல்லா திக்காக தான் வரும். 5 நிமிஷம் மட்டும் கொதித்தா போதுங்க. நான் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது. நான் வந்து இட்லிக்காக தாங்க செய்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க.
உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் மார்னிங் டைமில் இட்லிக்கு நம்ம செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. செக் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும். நீங்கள் சாப்பிடும்போது திக்காக வந்துடும். இப்போ ரெடிங்க, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூடான இட்லிக்கு நல்லி குழம்பு ரெடிங்க. நீங்களும் வந்து இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.